வணக்கம். நேத்து நம்ம இந்திய அணி சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக முதலாவது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி விளையாண்ட அதே நேரத்தில் நேற்று காலையிலேயே ஒட்டுமொத்த நம்ம இந்திய பிளேயர்கள், அதாவது இந்த T20 வேர்ல்டு கப்புக்காக தேர்வு செய்யப்பட்டிருந்த நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே ஆஸ்திரேலியாவுக்கு பறந்து போயிருந்தாங்க. இப்படி இருக்க நம்ம தலை MS தோனி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த T20 வேர்ல்டு கப்பை பற்றி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று பதிவு பண்ணியிருக்காரு. அதாவது கண்ணுக்கு தெரிஞ்சு நல்லா விளையாடுறவன் T20 வேர்ல்டு கப்பில் இல்லை, ஆனால் நல்லா விளையாடாத ஒரு பிளேயரை T20 வேர்ல்டு கப்பில் சேர்த்துருக்கீங்களே அப்படின்னு இப்போ நம்ம BCCI தலைவர் சௌரவ் கங்குலி அவருக்கே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய அளவுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்னை பதிவு பண்ணியிருக்காரு. அதாவது நேற்று நடந்த இந்த முதலாவது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் மட்டும் கிடையாது, அதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக நடந்த மூன்றாவது T20 ஆட்டத்திலையும் முகமது சிராஜ் கேட்சை பிடிக்கிறேன் அப்படின்னு சிக்ஸர் லைனை மிதிச்சிருப்பாரு. பந்து வீச்சிலையும் பார்த்தீங்கன்னா படும் மோசமாக ரன்னை ரொம்ப வாரி வழங்கியிருப்பாரு. அதே போல் நேற்று நடந்த முதலாவது ஓடிஐ மேட்ச்லையும் கைக்கு வந்த நல்ல கேட்சை சிராஜ் தவற விட்டிருப்பாரு. பந்து வீச்சிலையும் படும் மோசமாக தான் செயல்பட்டிருந்தாரு. ஆனால் சஞ்சு சாம்சன் பேட்டிங்கில் ரொம்ப அபாரமாக திறமையாக விளாண்டு இந்திய அணியை ஒத்த ஆளாக கடைசி வரைக்கும் போராடி வெற்றியின் பாதைக்கு அழைச்சிட்டு போனார். ஸோ முகமது சிராஜ் நல்லா விளையாடலை அப்படின்னாலும் அவரை பேக்கப் பிளேயராக T20 வேர்ல்டு கப்பில் தேர்வு செஞ்சுருக்கீங்க. ஆனால் நல்லா விளாண்டு அவருடைய திறமையை நிரூபிச்சிருக்க சஞ்சு சாம்சன் அவரை மட்டும் ஏன் பேக்கப் பிளேயருக்கான லிஸ்ட்டில் தேர்வு செய்யலை அப்படின்னு நம்ம தோனி அவரே பார்த்தீங்கன்னா BCCIக்கு இந்த கேள்வியை எழுப்பியிருக்காரு. அதே போல் இந்த விஷயத்தில் உடனடியாக BCCI மாற்று முடிவு எடுக்கணும். திறமையான பிளேயர்கள் விளாண்டால் மட்டுமே இந்திய அணியால் T20 ட்ரோஃபியை வாங்க முடியும் அப்படின்னு இந்த விஷயத்தை இன்னைக்கு நம்ம MS தோனி நம்ம BCCIக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.